நாசா, நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். நாசா என்பது அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் உள்ள புகழ்பெற்ற விண்வெளி ஆய்வு நிறுவனம். இது 1958 ஆண்டு அக்டோபர் முதல் நாள் தொடங்கப்பட்டது. தன்னுடைய மெர்க்குரி, ஜெமினி, அப்போலோ போன்ற திட்டங்கள் மூலம் நாசா விண்வெளியில் பயணிக்கும் தொழில்நுட்பத்தை அறிந்து கொண்டது. சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து கோள்களுக்கும் விண்கலங்களை அனுப்பியுள்ளது. நாசா அனுப்பிய செயற்கை கோள்களால் பூமியை பற்றிய ஏராளமான தகவல்கள் நமக்கு கிடைத்துள்ளன. நாசாவின் அப்போலோவின் விண்வெளி திட்டங்கள். நாசா என்பதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதில் அப்போலோ திட்டங்கள், நிறைய திட்டங்கள் இருக்குது, 17 திட்டங்களை கொண்டது. அவற்றில் மிக மிக முக்கியமானதுன்னு சொன்னால் 2 திட்டங்களை சொல்லலாம். ஒன்று அப்போலோ 8 மற்றும் அப்போலோ 11 குறிப்பிடத்தக்கவை. அது அப்போலோ, அடுத்து அப்போலோ 8 மனிதனை விண்வெளிக்கு அனுப்பிய திட்டம். விண்வெளிக்கு அனுப்பியது, ஆனால் எந்த கிரகத்திலையும் அவங்க தரையிறங்கலை. அடுத்த திட்டம் அப்போலோ 11 அப்படிங்கிறது மனிதனை நிலவில் தரையிறங்க செய்த திட்டம். இது நமக்கு தெரியும், நீல் ஆம்ஸ்ட்ராங் மற்றும் எட்வின் ஆல்ட்ரின் இவங்க ரெண்டு பேரும் நிலவுக்கு போயிட்டு, அதில் நீல் ஆம்ஸ்ட்ராங் முதன் முதல்ல தரையில் காலை வச்சார். இதுதான் இந்த அப்போலோ 11 திட்டம். அடுத்தது 1969 தான் இவங்க ஜூலை 20 நீல் ஆம்ஸ்ட்ராங் முதன் முதலில் நிலவின் மேற்பரப்பில் காலடி பதித்தார். அடுத்தது இந்த நாசாவின் சிறப்பு வாய்ந்த திட்டங்களில் இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகம் இஸ்ரோவுடன் இணைந்து பல திட்டங்களில் பணியாற்ற உள்ளார்கள். உதாரணமாக நிசார் NISAR என்னும் செயற்கை கோளை விண்ணுக்கு அனுப்பி பல்வேறு செய்திகளை ஆராய உள்ளார்கள். மேலும் தற்பொழுது நாம் அனுப்பிய மங்கள்யான் செவ்வாய் ஆய்வு வாகனம், அதனுடன் அதன் திட்டத்தின் தொடர்ச்சியாக இஸ்ரோவும் நாசாவும் இணைந்து செவ்வாய் கோளை ஆராய திட்டமிட்டுள்ளார்கள். நாசாவில் இந்தியர்களின் பணி. கல்பனா சாவ்லா. கல்பனா சாவ்லா பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள கர்னால் என்ற ஊரில் 1962 மார்ச் 17 பிறந்தார். இவர் 1988 ஆண்டு நாசாவில் இணைந்தார். 1997 கொலம்பியா விண்வெளி திட்டத்தில் பணிபுரிய தேர்வு செய்யப்பட்டார். இதன் மூலம் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய விண்வெளி வீராங்கனை என்ற புகழ் பெற்றார். அவர் தன் 2வது கொலம்பிய விண்வெளி பயணத்தின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தார். சுனிதா வில்லியம்ஸ். இவர் 1965 செப்டம்பர் 19 பிறந்தார். அமெரிக்காவில் பிறந்தார். 1998 ஆகஸ்ட் 1 விண்வெளி வீரராக தன் பணியை தொடங்கி இவர் பன்னாட்டு விண்வெளி நிலையத்திற்கு 2 பயணம் மேற்கொண்டுள்ளார். விண்வெளியில் நீண்ட தூரம் நடந்த பெண் என்ற சாதனையை 2012 படைத்தார். மொத்தம் 50 மணி நேரம் 40 நிமிடங்கள்.